தன்னுடைய ஆத்மா கூட அவர் பேசுவார். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் தியங்குகிறாய் அப்படின்னு சொல்லி தன் ஆத்மாவோடு கூட தானே அவர் பேசுகிறத வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு தடவையும் ஜபம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நாம் நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய ஆத்மாவோடு கூட பேசுகிறோம், நம்முடைய ஆத்மாவோடு கூட கட்டளை கொடுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்றேன், நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயம். இந்த வீடியோ மூலமா உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த உலகத்துல முதன் முதலாக ஆண்டவர் ஜீவாத்மாவை படைக்கும் போது அந்த ஜீவாத்மாக்களுக்குள்ள ஜீவனையும் அழியாமையையும் வைத்துதான் அந்த ஜீவாத்மாவை உருவாக்கினாரு. முதன் முதலாக தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உருவாக்கின போது ஆதாமுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஆதாம் ஜீவாத்மாவானான். ஸோ ஆதாமுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஜீவ சுவாசம். தேவன் ஜீவனுள்ளவர், அவருடைய சுவாசம் ஆத்மாவுக்குள்ள இருக்கிறதுனால ஆத்மாவும் ஜீவாத்மா. அதனால மரணத்தை காண முடியாத, மரணம் தொடக்கிட முடியாத ஒரு ஜீவாத்மா தான் நீங்களும் நானும். இந்த ஜீவாத்மா ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம், மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ மாம்சத்தின் உயிர் அதனுடைய ரத்தத்தில் இருக்குது. ஸோ மாம்சத்துக்கு உயிர் அதனுடைய ரத்தம். ஸோ சரீரத்தினுடைய ஜீவன் ஆத்மா. மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாம் சம்பாதித்து ஆதாயப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்முடைய ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளாமல் இருந்தோமானால் அது நஷ்டம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் இருக்கிற மதிப்பை காட்டிலும் நம்முடைய ஆத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு அதிகம். அது ரொம்ப விலையேற பெற்ற ஒரு ஆத்மா, மரணம் தொடக்கூட முடியாத ஒரு ஆத்மா, ஜீவனையும் அழியாமையையும் தரித்திருக்கிற ஒரு ஆத்மா. ஸோ அடிக்கடி நாம் நம்முடைய ஆத்மாவோடு கூட பேச வேண்டியது அவசியம். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் நாம் அடிக்கடி முதல்ல நம்ம ஆத்மா கூட நாம் பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சங்கீதக்காரனாகிய தாவீது அடிக்கடி தன்னுடைய ஆத்மாவோடு கூட பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது போராட்டங்களில் இருக்கும்போது, இடுக்கண்களில் இருக்கும்போது, இக்கட்டுகளில், பிரச்சனைகள், ஆபத்துக்கள், இப்படி ஒரு போர்க்காலங்களில் இருக்கும்போது தன்னுடைய ஆத்மா பயப்படுகிறதையும் கலங்குகிறதையும் கண்டு அவர் தன்னுடைய ஆத்மா கூட அவர் பேசுவார். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் தியங்குகிறாய் அப்படின்னு சொல்லி தன் ஆத்மாவோடு கூட தானே அவர் பேசுகிறத வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அவர் பல இடங்களில் என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, என் ஆத்மாவே அப்படின்னு சொல்லி அவரோட ஆத்மா கிட்ட அவர் பேசுவார். நாம் சுற்றி இருக்கிற ஜனங்கள்கிட்டெல்லாம் நல்லா பேசுகிறோம், ஆனால் நம்ம ஆத்மா கிட்ட பேசுறது என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்மள பலர் நம்ம ஆத்மாவோடு கூட பேசுவது கூட கிடையாது. ஆனால் நாம் நம்மளுடைய ஆத்மாவோடு கூட தொடர்பில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் லாஸ்ட் எபிசோடில் ஷேர் பண்ணியிருந்தேன், நாம் நம்மளுடைய ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த விஷயத்தை நல்லா புரிந்து கொண்டதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜபம் பண்ணி முடிக்கும் போதும் சங்கீதம் 103:2 சொல்ல வச்சாங்க. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி
நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நாவின் மூலமாக நம்முடைய உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறதான ஒரு நல்ல வேத வசனத்தை அடிக்கடி நம்முடைய நாவில் சொல்ல வச்சாங்க. ஒவ்வொரு தடவையும் ஜபம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நாம நம்மளையும் அறியாம நம்மளுடைய ஆத்மாவோடு கூட பேசுகிறோம், நம்முடைய ஆத்மாவோடு கூட கட்டளை கொடுக்கிறோம். ஸோ நம்முடைய ஆத்மா விலையேற பெற்ற ஒரு ஆத்மா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், எல்லா பொருட்களை காட்டிலும், எல்லா உயிரினங்களை காட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஜீவாத்மா, அதாவது ஜீவாத்மாக்களாகிய நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். என்னதான் நாம நம்முடைய ஜீவாத்மாவோடு கூட பேசினாலும், என்னதான் நாம நம்முடைய ஜீவாத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இந்த ஒட்டுமொத்த ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே மெய்ப்பரும் ஒரே கண்காணியும் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஒரே பரமாத்மாவாகிய ஆண்டவராகிய இயேசுவானவர். அந்த மெய்ப்பரும் அந்த கண்காணியுமா இருக்கிறவர் தான் இந்த ஒட்டுமொத்த ஜீவாத்மாக்களையும் ஆளுகை செய்கிறவர், தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறவர். தன்னுடைய இரத்தத்தையே கிரயமாக கொடுத்து உங்களையும் என்னையும் திரும்பவும் தமக்கே சொந்தமாக்கி கொண்ட ஒரு பரமாத்மா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறாரு. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் ஒரே பெயர் ஜீவாத்மா. இந்த எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே மெய்ப்பர், ஒரே கண்காணியுமாயிருப்பவர் ஆண்டவராகிய இயேசுவானவர். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரே பெயர் ஜீவாத்மா என்று இருக்கும் போது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரே பயோடேட்டா இருக்க முடியுமா? பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில்.